ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் மைக்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ நம்மளுடைய சேனலில் நம்ம கண்டினியூஸாக ரேட் அனாலிசிஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம் ஸோ அதோட கண்டினியூட்டியாக பார்ட் த்ரீயில் ஸோ ரிமைனிங் போர்ஷன்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூவில் எடுத்திருக்கிற அதே ரூம் சைஸ் ஃபோர் பாயிண்ட் டூ மீட்டர் பை ஃபோர் பாயிண்ட் எயிட் மீட்டர் ஸோ கிவன் எல்லாமே வந்து சேம் ஃபார் ப்ரீவியஸ் வீடியோ ஸோ நம்ம லாஸ்ட் லாஸ்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் காஸ்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ மெட்டீரியல் காஸ்ட்டில் பிரிக் சிமெண்ட் சாண்ட் இது மூணோட குவாண்டிட்டி எடுத்து அதோட ரேட் அனாலிசிஸ் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ டோட்டலாக ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டூ ருபீஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ இதோட கன்டினியூட்டியாக லேபர் காஸ்ட் நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ லேபர் காஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம மிட் நம்ம பொதுவாகவே இதில் பிரிக் ஒர்க் பிளாஸ்டிக் ஒர்க் இது ரெண்டை பற்றி தான் நம்ம ரொம்ப டீப்பாக பார்த்துட்ருக்கோம் ஸோ பிரிக் ஒர்க்குக்கு நமக்கு எத்தனை லேபர்ஸ் டியூரேஷன் ஆஃப் தி ப்ராஜெக்ட் எத்தனை நாள் நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிங் ஒர்க்குக்கு லேபர்ஸ் ஃபோர்ஸ் நம்ம எவ்வளோ கொடுக்கலாம் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணுற டேஸ் வந்து எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அதோட கால்குலேஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ லேபர் காஸ்ட்டில் மூணு மூணு விதமாக நான் வந்து பிரிச்சுருக்கேன் ஒன்று வந்து மேசன் நெக்ஸ்ட் ஒன் ஹெல்பர் இன்னொன்று வந்து மஸ்தூர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேசன் ஹெல்பர் அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரியும் இந்த மஸ்டூர் அப்படின்றது என்ன அப்படின்னா மண்வெட்டியால் அந்த மாதிரி வந்து சொல்கிறது ஸோ இதில் இந்த நம்ம மூணு கேட்டகரி ஆஃப் தி லேபர் தான் நம்ம வந்து நம்மளுடைய ஒர்க்குக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ இவங்களுக்கு நம்ம வந்து எத்தனை நாள் வந்து வேலை கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு சேல்ரி எவ்வளோ கொடுக்க போகிறோம் நம்மளுடைய ப்ராஜெக்டில் லேபரோடைய காஸ்ட் வந்து எவ்வளோ வரப்போகுது அப்படின்றத பற்றி நம்ம ஈஸியாக அனாலிசிஸ் பண்ண போகிறோம் ஸோ இது ரிலேட்டடான வீடியோஸ் இது ரிலேட்டடான எல்லா கான்செப்ட்டுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டினியூஸாக போகிற எல்லா வீடியோஸுமே வந்து மறக்காம பாருங்கள் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த நம்ம காஸ்ட் அனாலிசிஸில் மெட்டீரியல் காஸ்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது லேபர் காஸ்ட் ஸோ இந்த மெட்டீரியல் காஸ்ட் எப்படி வந்ததுன்னு தெரியாதவங்க ஸோ பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோஸில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது அதை கண்டினியூஸாக பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் ஸோ இதில் இதோட டோட்டல் அமௌண்ட் நான் ஒன் லேக் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் சொல்லி சொல்லியிருக்கேன் இந்த ஒன் லேக் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் எப்படி வந்தது அப்படின்றத பற்றி ப்ரீஃபாக வந்து இதோட நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் வர ஸ்லைட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கு ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து புரியும் ஸோ லேபர் காஸ்ட் அனாலிசிஸ் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரிக் ஒர்க் ஸோ பிரிக் ஒர்க்குக்கு நம்ம எத்தனை நாள் டியூரேஷன் எத்தனை நாள் எடுத்துக்கிறோம் ஸோ லேபர்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நமக்கு குவாண்டிட்டி வேணும் ஸோ பிரிக் ஒர்க் பர் டே பர் மேசன் ஃபார் ஒர்க் கெப்பாசிட்டிஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் கியூபிக் மீட்டர் ஸோ இந்த ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் கியூபிக் மீட்டரை எப்படி வந்ததுன்னு சொல்லி இதோட வேல்யூஸ் எல்லாமே நம்ம இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ அதுவுமே வந்து பாருங்கள் இப்போது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மேசனுடைய ஒர்க் கெப்பாசிட்டி ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் கியூபிக் மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு டோட்டல் பிரிக் ஒர்க் குவான்ட்டி நம்மளுடைய கிவன் ட்ராயிங்கில் பிரிக் ஒர்க் குவாலிட்டி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத பற்றி நம்ம கால்குலேட் பண்ணி எடுக்கணும் ஸோ நம்மளுடைய ட்ராயிங் பொறுத்த வரைக்கும் லெவன் பாயிண்ட் ஒன் டூ சிக்ஸ் க்யூபிக் மீட்டர் இந்த லெவன் பாயிண்ட் ஒன் டூ சிக்ஸ் க்யூபிக் மீட்டர் எப்படி வந்ததுன்றது நம்ம பார்ட் டூலே வந்து நம்ம ப்ரீஃபாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட வால் குவாண்டிட்டி எடுத்து வால் இருந்து பிளாஸ்டிக் குவான்டிட்டியை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய பிரிக் ஒர்க் குவான்டிட்டி ஸோ நம்ம டேரெக்டாகவே வந்து டோட்டல் வால் குவான்டிட்டி எடுத்து பிளாஸ்டிக் குவான்டிட்டியை மைனஸ் பண்ணி நமக்கு வந்து லெவன் பாயிண்ட் ஒன் டூ சிக்ஸ் கியூபிக் மீட்டர் வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த லெவன் பாயிண்ட் ஒன் டூ சிக்ஸ் கியூபிக் மீட்டர் நான் டேரெக்டாக எடுத்திருக்கேன் இந்த லெவன் பாயிண்ட் ஒன் டூ சிக்ஸ் கியூபிக் மீட்டர் வந்து நமக்கு வந்து ஒர்க் பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு லேபர் வந்து ஒரு மேசன் வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் கியூபிக் மீட்டர் தான் ஒர்க் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இருக்குது ஸோ இந்த லெவன் பாயிண்ட் ஒன் டூ சிக்ஸ் கியூபிக் மீட்டர் நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு டியூரேஷன் எப்படி வேணும் எத்தனை நாள் வந்து எடுத்துக்கணும் அதை எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் நான் வந்து மூணு மேசன் வந்து கொடுக்குறேன் ஒரு நாளைக்கு மூணு மேசன் வந்து கொடுக்குறேன் ஸோ மூணு மேசன் கொடுத்தேன் அப்படின்னா அவங்களுக்கு மூணு ஹெல்ப்பர் வந்து கொடுக்கணும் ஸோ மூணு மேசனுக்கு மூணு ஹெல்ப்பர் அதாவது ஒரு மேசனுக்கு ஒரு ஹெல்ப்பர் வீதமாக மூணு மேசனுக்கு மூணு ஹெல்ப்பர் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நமக்கு மூணு மேசன் மூணு ஹெல்ப்பர் கொடுக்கறதுனால அந்த இடத்துல நம்ம வந்து மஸ்டோர் அப்படின்ற ஒரு ஆள் வந்து நம்ம வந்து போட வேண்டியிருக்கு ஸோ இதில் வந்து நான் ஹெல்ப் ஹெல்பர் வந்து மேல் இருக்காங்க ஃபீமேல் இருக்காங்க இப்போ நம்ம ரேட் வந்து நான் ஒரு அசம்ஷனில் போடுறோம் ரேட்டு ஸோ ரேட் வந்து அவங்கவுங்க ஏரியாவுக்கு தகுந்து வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நான் மூணு மேல் மூணு மேசன் ஹெல்ப்பர் வந்து மூணு மேல் எடுத்திருக்கேன் அதே மாதிரி மஸ்டோர் வந்து ஒரு ஆள் போட்டாலே வந்து போதுமானது ஸோ என்னுடைய டோட்டல் குவான்டிட்டி பர் மேசனுக்கு வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் க்யூபிக் மீட்டர் அப்போது டோட்டல் வந்து நம்ம மூணு மேசன் எடுத்திருக்கோம் பர் டேக்கான அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் கியூபிக் மீட்டர் ஸோ இந்த த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் க்யூபிக் மீட்டர் ஒரு நாளைக்கு வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுது மூணு லேபர் மூணு மேசன் மூணு ஹெல்பர் மூணு ஒரு மஸ்டோர் விட்டோம் அப்படின்னா என்னால் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் கியூபிக் மீட்டர் கம்ப்ளீட் பண்ண முடியுது ஸோ நான் டோட்டலாக வந்து நான் மூணு நாளைக்கு விடுறேன் மூணு நாளைக்கு விடும்போது என்னுடைய டோட்டல் குவான்டிட்டி வந்து லெவன் பாயிண்ட் டூ ஃபைவ் க்யூபிக் மீட்டர் வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ நமக்கு லெவன் பாயிண்ட் ஒன் டூ சிக்ஸ் தான் நம்மளுடைய அஸ்பர் டிராயிங் குவான்டிட்டி ஸோ லெவன் பாயிண்ட் டூ ஃபைவ் க்யூபிக் மீட்டர் வரைக்கும் மூணு நாளைக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ இந்த மூணு நாளுக்கு நமக்கு டோட்டலாக ஒன்பது மேசன் தேவைப்படுது ஒன்பது ஹெல்பர் தேவைப்படுது மூணு மஸ்டூ அதாவது மண்வெட்டியால் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஸோ இதில் நமக்கு ஒன்பது மேசன் ஒன்பது ஹெல்பர் மூணு மஸ்டூ ஸோ டோட்டலாக இவ்வளோ லேபர்ஸ் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது நம்மளுடைய பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டியூரேஷன் வந்து பார்த்து அப்படின்னா மூணு நாள் வந்து எடுத்துருக்கும் இல்லை என்ன வந்து எனக்கு வந்து ரெண்டு நாளில் ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுங்க அதாவது பிரிக் ஒர்க்கை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா லேபர் ஃபோர்ஸ் என்ன இன்க்ரீஸ் பண்ணலாம் டூ டேஸ்க்கு தகுந்த மாதிரியான லேபர் ஃபோர்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் சில பேர் வந்து எனக்கு பொறுமையாகவே பண்ணி கொடுங்க எனக்கு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு நம்மக்கிட்ட மேசன் இல்லை அப்படின்னா ஒன் ஆர் டூ லேபர்ஸ் கூட பர் டேக்கை வெட்டி இந்த டேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் பட் நீங்கள் டேஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் காஸ்ட் உங்களுக்கு வந்து மறப்போகிறது கிடையாது சேம் காஸ்ட் இதே குவான்டிட்டி தான் நமக்கு வந்து மூணு ஒரு நாளைக்கு மூணு பேர் விட்டாலும் ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் விட்டாலும் டேஸ் இன்க்ரீஸ் ஆகுது பட் அவங்க கொடுக்கக்கூடிய சேல்ரி வந்து டோட்டலாக லெவன் பாயிண்ட் டூ ஃபைவ் கூடிய சேலரி தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அதுதான் நம்ம இங்கே வந்து பார்க்குறது ஸோ டோட்டலாக ஒன்பது மேசன் ஒன்பது ஹெல்பர் மூணு மஸ்டூர் இவங்க இவ்வளோ லேபர்ஸ் வந்து நமக்கு வந்து தேவைப்படுறாங்க நெக்ஸ்ட்டு ஒன் பிளாஸ்டரிங் ஒர்க் ஸோ இப்போ நம்ம வந்து எவ்வளோ லேபர் வேணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம எடுத்துகிட்டுருக்கோம் அது தெரிஞ்சாலும் நம்ம உங்களுக்கு சேலரி எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க பார்க்க முடியும் ஸோ அதே மாதிரி பிரிக் ஒர்க்குக்கு பார்த்தாச்சு இப்போ பிளாஸ்டிக் ஒர்க்குக்கு நம்ம பார்க்க போகிறோம் பிளாஸ்டிங் ஒர்க்கில் நம்மளுடைய பிளாஸ்டிங் டோட்டல் பிளாஸ்டிக் ஒர்க் குவான்டிட்டி இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கணும் இங்கே வந்து நான் ஒன் ஒன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லி எடுத்திருக்கேன் ஸோ இது எப்படி வந்தது நம்மளுடைய டிராயிங்கில் இருந்து லாங் வால் அதாவது பிளாஸ்டிக் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னர்லேயும் பிளாஸ்டிக் பண்ணுறோம் அவுட்டர்லேயும் பிளாஸ்டிக் பண்ணுறோம் ஸோ அதனுடைய லாங்கர் வால் லாங் வால் ஷார்ட் வால் அப்படின்னு சொல்லி அந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன் அவுட்டர் இன்னர்ன்னு சொல்லி செப்பரேட் பண்ணி எடுத்துருங்க அதுதான் இப்போ லாங் வால் அவுட்டர் அப்படின்னும் போது லாங் வால் லென்த் பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் டூ சிக்ஸ் ஜீரோ மீட்டர் இந்த ஃபைவ் பாயிண்ட் டூ சிக்ஸ் ஜீரோ இன்டூ என்னுடைய ஃப்ளோர் ஹைட் வந்து த்ரீ மீட்டர் வந்து வச்சுருக்கேன் ஸோ த்ரீ மீட்டர் ரெண்டு சைடுமே வந்து எடுத்துருக்கோம் ஃபைவ் பாயிண்ட் டூ சிக்ஸ் ஜீரோ வந்து இந்த பக்கமும் இருக்குது அந்த பக்கமும் இருக்குது ஸோ இன்டூ நான் டூ போட்டுக்கிட்டேன் அதோட வேல்யூ வந்து கிடச்சிருக்கு லாங் வால் இன்னர் அதே மாதிரி தான் லாங் வால் இன்னர் வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் மீட்டர் இன்டூ த்ரீ ரெண்டு சைடுமே வந்து எடுத்திருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஷார்ட் வால் அவுட்டர் ஷார்ட் வால் இன்னர் ஸோ அந்த மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணி செப்ரேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் டோட்டலாக ஒன் ஒன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ ஸ்கொயர் மீட்டர் வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த ஒன் ஒன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ ஸ்கொயர் மீட்டர் வந்து டோட்டல் பிளாஸ்டிங் ஒர்க் குவான்டிட்டி இப்போ இதை வச்சு நம்ம எப்படி வந்து லேபருடைய ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் எதுவளோ லேபர்ஸ்தது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு புக் வந்து யூஸ் பண்ணுறோம் என்ன கோட் புக் அப்படின்னா ஐஎஸ் செவன் டூ செவன் டூ பார்ட் ஒன் நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் அப்படின்ற ஒரு கோட் புக் ஸோ இந்த கோட் புக்கில் தான் நம்ம ஒரு லேபர் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க இது லேபருக்கான ஒரு கோட் புக்கு தான் ஸோ இந்த கோட் புக் பற்றி தெரியாதவங்க இந்த நம்பர்ஸ் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்மள டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய பிடிஎஃப்போட லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஸோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடியது பிளாஸ்டரிங் ஒர்க்குக்கு பர் ஸ்கொயர் மீட்டருக்கு ரெக்கமெண்டட் கான்ஸ்டன்ட் இன் டேஸ் வந்து பாயிண்ட் ஒன் ஃபைவ்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பாயிண்ட் ஒன் ஃபைவ் டேஸில் பர் ஸ்கொயர் மீட்டர் வந்து ஒர்க் பண்ணலாம் பர் மேசன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுதான் அந்த கோட்புக்கில் இருந்து நான் எடுத்திருக்கேன் பேஜ் நம்பர் நைனில் இருக்குது இது ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ டோட்டலாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பாயிண்ட் ஒன் ஃபைவ்னு சொல்லி எடுத்தாச்சு நம்மளோட டோட்டல் பிளாஸ்டிக் ஒர்க் குவான்டிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஒன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ ஸ்கொயர் மீட்டர் ஓகேங்களா இப்போ இது வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு இந்த இந்த டேஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்போது நமக்கு ஒன் ஒன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ டேஸ் வேணும் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது செவன்டீன் பாயிண்ட் ஜீரோ டூ எயிட் டேஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு செவன்டீன் டேஸ் இருந்தாலே போதுமானது நம்மளுடைய பிளாஸ்டிக் ஒர்க்குக்கு ஆனால் நம்ம இதில் டோர் இருக்குது விண்டோ இருக்குது டோர் விண்டோவை வந்து நம்ம வந்து மைனஸ் அதாவது டோர் விண்டோவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிளாஸ்டிக் ஒர்க் குவான்டிட்டிலாம் மைனஸ் பண்ணி எடுத்துருந்துருக்கலாம் பட் அந்த அளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்காதுன்றதுனால நான் டைரெக்டாக இங்கே வந்து எடுத்துருக்கேன் பட் இன்னும் அக்யூரேட்டாக பண்ணுறவங்க பிளாஸ்டிக் ஒர்க் குவான்டிட்டிக்கு டோர் விண்டோவை மைனஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஸோ நம்ம டோர் விண்டோ கூட ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்காக நான் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறேன் ஸோ என் செவன்டீன் டேஸ் அப்படின்றத நான் எயிட்டீன் டேஸ்ன்னு சொல்லி வச்சுருக்கேன் செவன்டீன் டேஸ் பிளாஸ்டரிங் ஒர்க்குக்கு ப்ளஸ் ஒன் டேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டோர் விண்டோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒன் டேஸ் ஸோ நான் டோட்டலாக எயிட்டீன் டேஸ் வந்து வச்சுருக்கேன் ஸோ இந்த எயிட்டீன் டேஸில் என்னால் வந்து இப்போ எயிட்டீன் டேஸ் அப்படின்றது லாங்காக தெரியுது ஒரே ஒரு லேபர் ஒரே ஒரு மேசன் மட்டும் விட்டோம் அப்படின்னா எயிட்டீன் டேஸ் வந்து போகுது அப்போது எயிட்டீன் மேசன் நமக்கு வந்து தேவைப்படுது இப்போ எயிட்டீன் மேசன் வந்து நம்ம எயிட்டீன் மே அதாவது எயிட்டீன் டேஸ்க்கு ஒரு மேசன் அப்போ டோட்டலாக எயிட்டீன் மேசன் ஸோ அந்த எயிட்டீன் ஹெல் அந்த எயிட்டீன் லேபர்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணி நம்மளுடைய கம்மியான டியூரேஷனில் ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி டோட்டலாக வந்து எயிட்டீன் டேஸ் எயிட்டீன் டேஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு லேபரை விட்டு எயிட்டீன் எயிட்டி அதாவது டோட்டலாக பார்த்தோன்னா எயிட்டீன் மேசன் நம்மளுடைய ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த எயிட்டீன் மேசனை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு மூணு மேசன் வந்து கொடுக்குறேன் ஸோ ஒரு நாளைக்கு மூணு மேசன் கொடுத்தோம் அப்படின்னா ஆறு நாளில் என்னால் வந்து அந்த எயிட்டீன் டேஸை எயிட்டீன் மேசன் வந்து போட முடியும் அதே மாதிரி வித்தின் எயிட்டீன் டேஸில் முடிக்கிற ப்ராஜெக்ட்டு என்னால் சிக்ஸ் டேஸில் முடிக்க முடியுது நான் என் லேபருடைய ஃபோர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ என்னால் ஆறு நாளில் இது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அதாவது பிளாஸ்டிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட்டு இப்போ ஓ அந்த பதினெட்டு மேசனுக்கு நான் பதினெட்டு ஹெல்ப்பர் வந்து கொடுக்க போகிறோம் அந்த பதினெட்டு ஹெல்பருக்கு ஒரு மேசனுக்கு ஒரு ஹெல்ப்பர் வீதமாக போட்டிருக்கு அதே மாதிரி மஸ்டூரை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆள் ஒரு ஆள் வந்து போதுமானது தான் ஸோ ஆறு நாளுக்கு வந்து ஆறு கொடுத்துருக்கேன் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தா அப்படின்னா பதினெட்டு மேசன் பதினெட்டு ஹெல்பர் சிக்ஸ் மஸ்டூர் ஸோ இவ்வளோடைய லேபர் ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு நாள் அதாவது எவ்வளோ லேபர்ஸ் வந்து வேணும் மேசன் எவ்வளோ வேணும் ஹெல்ப்பர் எவ்வளோ வேணும் மஸ்டோர் எவ்வளோ வேணும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து செப்பரேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் இதை வச்சு எப்படி ரேட் அனாலிசிஸ் போடுறது அப்படின்னா ஆக்சுவலாக எக்ஸல் சைட்டில் போடுவாங்க பட் நான் இதில் உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் மேசன் நம்ம பார்க்கறது பிரிக் ஒர்க் வந்து த்ரீ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறோம் பிளாஸ்டிங் ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் டேஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் ஸோ இதில் மேசன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் பட் இது வந்து ஏரியாவுக்கு தகுந்த ரொம்ப சேஞ்ச் ஆகும் சில இடத்துல செவன் ஹண்ட்ரட் வாங்குவாங்க சில இடத்துல மேசன்கே ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் கொடுக்குறாங்க ஸோ இது வந்து உங்களோட தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் போயிட்ருக்கு ஸோ உங்களுடைய ஏரியா கிட்ட ஏரியாவில் என்ன ரேட் போயிட்டுருக்கோ அந்த ரேட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க இதை தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மேசன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பிரிக் ஒர்க்குக்கு ஒன்பது மேசன் ஒன்பது ஹெல்பர் த்ரீ மஸ்டூர் சொல்லி சொல்லியிருக்கோம் ஸோ மேசான்க்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் மஸ்டூர்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஹெல்பர்க்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டு ஒரு மேசனுக்கு செவன் ஃபிஃப்டி அப்படின்னா நைன் மேசனுக்கு நைன் இன்ட்டு செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் பிளாஸ்ட்ரிங் ஒர்க் பிளாஸ்டரிங் ஒர்க்கு நம்ம சிக்ஸ் டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறோம் அதே மாதிரி மேசன் மஸ்டூ ஹெல்பர் எயிட்டீன் மேசன் எயிட்டீன் ஹெல்பர் சிக்ஸ் மஸ்டூ ஸோ அவங்களுக்கு அதே ரேட்டு தான் ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணி டோட்டல் அமௌண்ட் ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது ஸோ இது நம்மளுடைய லேபருடைய காஸ்ட்டு இப்போ லேபர் நம்ம கிட்டே வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த காஸ்ட் இருந்தால் நம்மளுடைய நமக்கு போதுமானது இப்போ பிரிக் ஒர்க்கு நம்ம அச்சீவ் பண்ண மாதிரி த்ரீ டேஸில் கம்ப்ளீட் பண்ணலாம் பிளாஸ்டிங் ஒர்க்கு நம்ம சிக்ஸ் டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ அப்போ நமக்கு இந்த இந்த அமௌண்ட் வந்து போதுமானது இதே வந்து இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மெட்டீரியல் காஸ்ட் வந்து நம்ம ப்ரீவியஸ் பார்ட் டூவில் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நம்ம கிடச்சிருக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ ருபீஸ் வந்து கிடச்சிருக்கு அதில் வந்து நம்ம வந்து மெட்டீரியல் காஸ்ட்லேயே விண்டோ டோருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஸோ அது வந்து பார்த்தா அப்படின்னா நான் டுவெல் தௌசண்ட் போட்டிருக்கேன் பட் இதுவுமே வந்து உங்களோட ஏரியாவை தான் டிபெண்ட் பண்ணிருக்கு ஸோ லேபர் காஸ்ட்டை வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ டோட்டல் அமௌண்ட் பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து ஒன் லேக் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ ருபீஸ் வந்து நமக்கு வந்து செலவாகுது இது எதனுடைய செலவு இந்த ஒன் லேக் ஃபோர் தௌசண்ட் அப்படின்றது நம்மளுக்கு பார்க்கக்கூடிய பிரிக் ஒர்க் பிளாஸ்டிங் ஒர்க்குக்கு மட்டும் அதாவது நான் ஒரு பெரிய ரூம் பெட் ஒரு பெரிய பெட்ரூம் ஒரு எடுத்திருக்கேன் ஃபைவ் பாயிண்ட் டூ சிக்ஸ் மீட்டர் பை ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் மீட்டர் ஸோ இந்த பெட்ரூமுக்கு நம்ம வந்து ப்ரிக் ஒர்க் பிளாஸ்டிக் ஒர்க் கண்டுபிடிக்கிறோம் இதை வந்து ஒரு லோட் பியரிங் ஸ்ட்ரக்சராக தான் நான் வந்து எடுத்து அசியம் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ இந்த லோட் பியரிங் ஸ்ட்ரக்ச்சர் நம்ம பண்ணுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து செலவாக அதாவது பிரிக் ஒர்க் பிளாஸ்ட்ரிங் ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒன் லேக் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி டூ ருபீஸ் வந்து செலவாகுது ஸோ இதே பார்த்தோன்னா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இருக்குது ஸோ நம்ம அங்கே சிமெண்ட் எடுக்கிறோம் அதே மாதிரி சாண்ட் வந்து லோடாகி வருது விண்டோ டோர்லாம் வாங்கி நம்ம வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் இது வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டுமே வந்து நீங்கள் என்ன வெஹிக்கல் யூஸ் பண்ணுறீங்க டிஸ்டன்ஸ் இப்போது கம்மியான டிஸ்டன்ஸ் இருந்தது தானே நமக்கு வந்து அமௌண்ட்டு கம்மியாகும் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் அமௌண்ட் வந்து அதிகமாகும் ஸோ அதுவுமே வந்து நீங்கள் பண்ணக்கூடிய அந்த லொக்கேஷனில் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு ஸோ ரேட்டு வந்து எப்பயுமே வந்து உங்கள் லொக்கேஷன் தகுந்த ரேட்டை வந்து போட்டுக்காங்க குவான்டிட்டிலேருந்து ரேட்டை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணி எப்படி நம்ம காஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுறோன்ற மெத்தட்ஸ் மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கான ஒரு சாம்பிள் வீடியோ தான் இதை நான் கொடுத்துருக்கேன் ஸோ நான் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு அசியூம் பண்ணியிருக்கேன் ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு இது இன்னும் இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் ஸோ டோட்டலாக என்னுடைய அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா ஒன் லேக் நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ ருபீஸ் வந்து எனக்கு வந்து டோட்டலாக தேவைப்படுது இதெல்லாம் கான்ட்ராக்ட் ப்ராஃபிட் பார்த்தா அப்படின்னா டென் பர்சன்டேஜ் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து எடுப்பாங்க ஏன்னா அது அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு போகிற ப்ராஃபிட்டு ஸோ நான் காமனாக டென் பர்சன்டேஜ் வந்து வச்சிருக்கேன் ஸோ அந்த டென் பர்சன்டேஜ் சொல்லி பார்க்கும்போது நைன் டென் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து கிடைக்குது நெக்ஸ்ட் ஒன் வாட்டர் சார்ஜ் வாட்டர் சார்ஜ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ இதில் வந்து இந்த அதர்ஸ் சார்ஜ் எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆயிரும் ஸோ டோட்டலாக வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ ருபீஸ் வந்து இதுக்கு வந்து செலவு பண்ணுறோம் ஸோ டோட்டலாக நம்ம இந்த மூணு அமௌண்ட்டு நம்ம ஆட் பண்ணும்போது ஒன் லேக் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் தேர்ட்டி நைன் ருபீஸ் வந்து செலவாகுது ஸோ இந்த ஒன் லேக் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் அப்படின்றது ஒன் லேக் ட்வெண்ட்டி டூ ஒன் லேக் டொண்ட்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட்குள்ளே நமக்கு வந்து செலவு வந்து வரலாம் ஸோ இந்த அமௌண்ட்டு தான் நமக்கு வந்து செலவாகுது அப்படின்றத நம்ம ப்ரீவியஸாகவே ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து இது தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து கால்குலேஷன் வந்து பண்ணுறது எப்படி நம்ம லேபர்ஸ் எவ்வளோ பேர் விடலாம் அவங்களுக்கு தேவையான அமௌண்ட் எவ்வளோ செலவாகுது மெட்டீரியல்ஸ்க்கான காஸ்ட் வந்து எவ்வளோ செலவாகுது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி ஈஸியாக வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாராவது வந்து எனக்கு ஒரு சின்ன பெட்ரூம் எனக்கு ஒரு சின்ன ரெசிடென்ஷியல் பில்டிங் பண்ணணும் இதோட காஸ்ட் எவ்வளோ செலவாகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணதுக்கப்புறமா அந்த பிளான்லேருந்து அந்த ட்ராயிங்லேருந்து இருந்து நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் பண்ணி குவான்டிட்டி எடுத்து இவ்வளோ அமௌண்ட் செலவாகும் அப்படின்றத நீங்களாகவே அனலிசிஸ் பண்ணி சொல்லிடலாம் ஸோ அந்தளவுக்கான எல்லாமே எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து நான் ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கேன் நான் சொன்ன கோட் புக்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது ஸோ மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோ நான் கூடிய சீக்கிரமே வந்து போடுவேன் ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளுடைய சேனலுடைய வாட்ஸ்அப் லிங்க்கும் கீழே இருக்குது அதுவுமே வந்து வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் வந்து ஆட் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க ஸோ வாட்ஸ்அப் லிங்க்கில் ஆட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக போடுற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதில் கூட வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம்